ஸ்ரீ குருபியோ ஹரிஹி ஹரிஹிபோம் நான் உங்கள் சிம்மம் ரங்கநாதன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் கோவையிலிருந்து எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் இந்த அக்ஷய லக்ன பத்தத்தி முறையை ஜோதிட பிரபஞ்சத்திற்கு அருளிய என அருமை குருநாதர் ஸ்ரீ பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வந்தனங்களை தெரிவித்து கொண்டு லக்ன பத்தி முறையில் ஒருவர் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய காலம் எப்போது அவங்க கேட்ப அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கு பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் நம்மிடத்தில் ஜோதிடம் பார்க்க வந்த ஒரு அன்பருக்கு கூறப்பட்ட பலன் அவருடைய ஜென்ம லக்னம் மேஷம் இப்போ போயிட்டுருக்கிற அக்ஷய லக்னம் அவருக்கு வந்து கடகம் ஜென்ம லக்னத்துலேருந்து நாலாம் பாவத்தில் அவருக்கு வந்து ஏல்பி லக்னம் அமைஞ்சிருக்கு அப்போ நாலாம் பாவம் வீடு மனை வாகனம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் ஸோ கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத அவருக்கு சொல்லப்பட்டது இந்த ஏல்பி லக்னத்துலையே வந்து சந்திரன் இருக்கார் ஒரு எங்கேயாவது ஒரு வாய்க்கால் நீரோடை அதுக்கு ச பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து நிலம் அமையும்ங்கிற அந்த ஒரு வாய்ப்பையும் இங்கே சொல்லலாம் ஸோ ஏஎல்பி லக்னத்திலேயே சந்திரன் இருக்கர் ஏல்பி லக்னத்தில் இருந்து நாலாம் பாவமான துலாத்தில் சனி ஏஎல்பிக்கு ஐந்தில் சூரியனும் கேதுவும் இருக்காங்க விருச்சிக ராசியில் ஏல்பிக்கு ஆறாம் பாவத்தில் தனுசு ராசியில் புதனும் குருவும் இருக்காங்க ஏஎல்பிக்கு ஏழில் செவ்வாயும் சுக்ரனும் இருக்காங்க ஏல்பிக்கு பதினொன்னில் ராகு ரிஷபத்தில் இருக்கார் கோச்சாரத்திலையும் இதே நிலை கோச்சாரத்தில் சனி வந்து ராகு கேத்து ரிஷபம் விருச்சிகத்தில் இருக்கான் குருவும் மகரத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த காலம் ஏல்பி லக்னத்துக்கு நாலாம் பாவத்தை இப்போது நம்ம வீடு மனைங்கிற விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அங்கே அதற்குரிய சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தார் சிறப்பான ஒரு நிலை அவர் நாளில் தான் இருக்கார் ஏல்பிக்கு ஏழில் இருக்கார் ஸோ அவருடைய நிலை நன்று ஏல்பியினுடைய லக்ன புள்ளி புதன் ஆயிலம் நட்சத்திரம் ரெண்டாம் பாத ஒன்றாம் பாதத்துலையா ஒன்றாம் பாதத்தில் இவருக்கு வந்து ரெண்டாம் பாதத்தில் இவருக்கு லக்னம் போயிட்டுருக்கு அந்த நிலையும் சிறப்பு அந்த லக்ன புள்ளிக்குரிய புதன் ஏஎல்பிக்கு ஆறில் இருக்கிறதுனால இவர் கண்டிப்பாக கடன் பெற்று தான் மனை வாங்க முடியும் நீங்கள் கடன் வாங்கலான் இருக்கீங்க கடன் வாங்கி தான் வீடு வாங்க மனை வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்கன்னு சொல்லப்பட்டது ஆமாம் சார் நான் லோன் வாங்கி தான் நிலம் வாங்க போகிறேங்கிறத அவர் உறுதிப்படுத்தினார் உங்களுடைய மனைவியின் பெயரையும் இதை கூட்டாக சேர்ந்து தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னோம் ஏன்னா நாலாம் ஏல்பிக்கு நாலு குறிய சுக்ரன் ஏழில் ஏல்பிக்கு ஏழில் இருக்கார் கண்டிப்பாக அப்படி தான் அமைக்கணும் அதுதான் நல்லதுங்கிறதையும் அவருக்கு சொல்லப்பட்டது அதே போல் ஆமாம் சார் நாங்கள் மனைவியும் நானும் சேர்ந்து கூட்டாக தான் வாங்க போகிறோம் எப்போ நிகழும் அப்படின்னு கேட்டார் நவம்பர் மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது சார் நவம்பர் மாதத்தில் கோச்சார செவ்வாய் ஏஎல்பியினுடைய நாலாம் பாவமான துளாராசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்தில் இந்த நிகழ்வு நடக்கும் அதே போல் ஏஎல்பிக்கு நாலாம் பாவாதிபதி சுக்ரன் ஏல்பி லக்ன புள்ளிக்குரிய புதனுடன் கோச்சாரத்தில் தொடர்பு கொண்டார் இது ரெண்டுமே நடைபெற்ற நிகழ்ந்த காலத்தில் தான் இவருக்கு நிகழ்வு நிகழ்ந்தது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பர் மாதத்தில் இவர் வந்து நிலம் வாங்கினர் நம்ம வந்து இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து நீங்கள் இருபத்தாறாம் தேதிக்குள்ளே நிலம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இவர் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு ஏஎல்பி லக்னாதிபதியான சந்திரனுடைய கிழமையில் இவர் ரிஜிஸ்டர் செய்து முடித்தார் ஸோ இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து ஏறியது இதுதான் ஏஎல்பியுடைய அற்புதம் இதை வழங்கிய அருளிய குருநாதருக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வந்தனங்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்